சேவை நமது பலம், மக்கள் விழிப்புணர்வு நமது வெற்றி என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து இந்திய ஜனநாயக முற்போக்கலம் நிறுவனர் சி. முத்துக்குமார். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம், இப்படி தாயை வணங்குகின்ற இந்த தமிழ் மண்ணிலே நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை திமுக ராசா அவர்கள் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும். திமுக ராசா அவர்கள் நமது தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தாயாரை பற்றி மிகவும் கேவலமாக பேசியுள்ளார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளராக இருந்து, மாவட்ட செயலாளராக இருந்து அமைச்சராகி இப்பொழுது தமிழக முதல்வராக தனது சேவையை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டுள்ளார். கலைஞர் வழியிலே அவருடைய நலத்திட்டங்களை பேசி மக்களிடையே ஓட்டு வாங்குகின்ற அந்த செயலில் திமுக பாசா போன்று ஐலியோனை போன்று அவர்கள் செயலில் ஈடுபட வேண்டும். இப்படி இருக்க நமது தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தாயாரை கேவலமாக பேசிய ராசா அவர்களை வன்மையாக எங்களுடைய ஏஜிஎம்கே சார்பாக கண்டிக்கின்றோம். ஐலியோனி அவர்கள் தமிழக பெண்களை பற்றி பேரல் என்று விமர்சித்துள்ளார். இப்படி பெண்களை இழிவுபடுத்தும் செயலாக பேசும் லியோனை போன்று பேசுபவர்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அண்ணன் தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் மிகவும் சீரிய முறையில் அவருடைய ஆட்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் இது போன்ற கேவலமான பேச்சுகளால் திமுகவினரோ மற்ற கட்சிகளோ பேசுவதை நிறுத்திக்கொண்டு அவருடைய தேர்தல் பணியை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah.